தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஃபானி புயலால் ஆந்திரா, ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் அதிக மழை கொட்டி தீர்க்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஃபானி புயல் ஒடிசா மாநிலம் பூரிக்கு தென்கிழக்கு திசையில் 450 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் நாளை பிற்பகலில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபானி புயல் கரையை கடக்கும் போது 205 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒடிசா அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், தீயணைப்பு துறையினர், மீட்புப் படையினர் குவிக்கப்பட்டு உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். புயல் எச்சரிக்கை காரணமாக ஒடிசா மாநிலம் முழுவதும் இன்று முதல் வரும் 4ஆம் தேதி வரை அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்டுள்ள பள்ளி கல்லூரிகளில் 879 புயல் நிவாரண முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன. நாளை மாலை 5 மணி முதல் 5:30 மணிக்குள் புயல் சின்னம் பூரி நகருக்கு அருகில் வரும் என்பதால் கடலோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடலோர பகுதிகளை ஒட்டிய கிராமங்களில் வசிக்கும் 800,000 பேரை இன்று மாலைக்குள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஃபானி புயல் ஒடிசா மாநிலம் பூரிக்கு தென்கிழக்கு திசையில் 450 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது. இந்த புயல் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நெருங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. நாளை பிற்பகலில் ஃபானி புயல் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயல் காரணமாக வடக்கு ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கத்தில் அதிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. வட கடலோர ஆந்திராவில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை நிச்சயம் என்று தெரிவித்துள்ளது. வடக்கு ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் இன்று 50 கிலோமீட்டர் வேகத்திலும் நாளை 170 முதல் 180 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆந்திரா, ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் நாளை ஒரு சில இடங்களில் 200 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதி, புதுச்சேரி, தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாநிலம் குறித்து தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.